முந்தைய பகுதிகளில் திரைக்கதையில் கோலோச்சிய கொத்தமங்கலம் சும்பு, கதைய சூரியன், கலைஞர் கருணாநிதி போன்ற திரைக்கதை ஆசிரியர்களை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த பகுதியில் நாம் காணப்போவது திரைக்கதை ஜாம்பவான் ஜாவர் சீதாராமன் அவர்களை பற்றி. திருச்சியில் சட்டம் பயின்ற ஜாவர் சீதாராமன் அவர்கள் தமிழ் திரையில் கதைக்கு ஏற்ற சட்டை தைக்கும் திரைக்கதை ஆசிரியனாக உயர்ந்தார். இவருக்கு சினிமாவிற்கான பிள்ளையார் சுழி போட்டது ஜெமினி நிறுவனம். கதை, வசனம், திரைக்கதை போன்ற எழில் மிகுந்த சினிமா தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள ஏணியாயிருந்தது ஏவிஎம். கதை திரைக்கதை மட்டுமல்லாது இந்திய சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான திரு அசோக் குமார் அவர்களை வைத்து இயக்கம் செய்துள்ளார். கதை, திரைக்கதை, இயக்கம் மூன்று துறையில் முத்திரை பதித்தது மட்டுமல்லாமல் நடிப்பு துறையிலும் தனது தனி முத்திரையை படைத்தார். எந்த அளவுக்கு என்றால் தனது தனித்துவமான நடிப்பினால்தான் தனி பெயரே பெற்றார். திரு கொத்தமங்கலம் சுப்பு அவர்களின் இயக்கத்தில் வெளியான மிஸ் மாலினி என்ற திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார் ஜாவர் சீதாராமன் அவர்கள். பின்பு ஜெமினி அதிபர் வாசன் அவர்களின் இயக்கத்தில் சந்திரலேகா, விசேஷ கலங்களின் வித்தகரான எஸ் பாலச்சந்தர் அவர்கள், என் கணவர் என்ற திரைப்படம். அந்த திரைப்படம் வீணை எஸ் பாலச்சந்தர் அவர்களின் முதல் திரைப்படமாக அமைந்தது. கணவர் திரைப்படத்தில் திரைக்கதை பங்காற்றிய திரு ஜாவர் சீதாராமன் அவர்கள் வீணை எஸ் பாலச்சந்தர் அவர்களின் பல திரைப்படங்களில் திரைக்கதைக்கு பங்காற்றினார். தமிழ் திரையுலகின் மூத்த பல இன்றியமையாத சாதனைகள் புரிந்த திரு இளங்கோவன் அவர்களின் திரைக்கதையில் இவர் நடித்த படமான ஏழை படும் பாடு என்னும் திரைப்படம், அந்த கதாபாத்திரமான இன்ஸ்பெக்டர் ஜாவர் பாத்திர படைப்பு அனைவருக்கும் மிக நெருக்கமாகியது. இந்த பாத்திர படைப்பே இவருக்கு மற்றும் இவரது படைப்புகளுக்கு நிரந்தர அடையாளமாகி திருச்சியை சேர்ந்த என் சீதாராமன் ஜாவர் சீதாராமன் ஆகிறார். ஜாவர் சீதாராமன் என்ற பெயருக்கு காரணம் இப்படி கதை, திரைக்கதை, வசனம் மட்டுமல்லாது தனது பாத்திர படைப்பிலும் அனைத்து மக்களையும் வெகுவாக கவர்ந்தார். ஆனால் ஜாவர் சீதாராமன் என்ற திரைக்கதை வல்லுநரை வெளிக்கொண்டு வந்த நிறுவனம் சிவாஜி கணேசன் மற்றும் கமலஹாசன் என்கின்ற ஆளுமைகளை அறிமுகப்படுத்திய அதே ஏவிஎம் நிறுவனம். அந்நிறுவனத்துடன் இவர் இணைந்த முதல் திரைப்படம் பாடல்கள் இல்லாமல் வெளிவந்து பாராட்டு பெற்ற அந்த நாள். ஹூ டன் இட் என்று ஆங்கிலத்தில் பரவலாக சொல்லப்படுகின்ற அரிய வகை மிஸ்டரி த்ரில்லரை சேர்ந்த முதல் தென்னிந்திய திரைப்படம். அது மட்டுமல்லாது ரோஷோமேன் எஃபெக்ட் என்று வழங்கப்படுகின்ற வகையை சார்ந்த முதல் இந்திய திரைப்படம். அகிரா குரோசோவா அவர்களின் ஜப்பானிய திரைப்படமான ரோஷோமேன் திரைப்படத்தின் திரைக்கதை யுக்தியில் தனது பாணியில் மிகச் சிறப்பாக திரைக்கதை அமைத்திருப்பார் ஜாம்பவான் சீதாராமன் அவர்கள். சக்தி திரைப்படத்திற்கு பின் ஏவிஎம் என்ற நிறுவனத்தின் பெயர் சொல்லும் படமாக அமைந்தது அந்த நாள். முக்கிய காரணம் ஜாவர் சீதாராமன் அவர்களின் திரைக்கதை. இல்லாமல் அத்திரைப்படத்தில் முக்கிய வேடமும் ஏற்றார். 1959 இவருக்கு முக்கிய ஆண்டாக அமைந்தது. கிஷோர் குமார் மற்றும் வைஜெயந்தி மாலா அவர்கள் ஹிந்தியில் நடித்து பெருவெற்றி பெற்ற ஆஷா என்ற திரைப்படத்தின் தமிழ் பதிப்பிற்கு திரைக்கதை வசனம் எழுதினார். திரைப்படம் தமிழில் ஏ நாகேஸ்வரராவ் மற்றும் வைஜந்தி மாலா அவர்களின் நடிப்பில் எம் வி ராமன் அவர்களின் இயக்கத்தில் அதிசயப்பெண் என்று வெளிவந்தது. 1959 கமலஹாசன் அவர்கள் அறிமுகமான முதல் படத்திற்கு திரைக்கதை வசனம் அமைத்தது ஜாவர் சீதாராமன் அவர்கள். அந்த திரைப்படம் தான் களத்தூர் கண்ணம். அதுமல்லாமல் அத்திரைப்படத்தில் முக்கிய வேடமும் ஏற்றார். ஆண்டு வாரியாக தமிழ் சினிமாவை ஆண்டவர்களுடன் இவர் பணியாற்றிய திரைப்படங்கள் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவர்களுடன். அந்த நாள் திரைப்படத்திற்கு பின் 1962 வளர்பிறை மற்றும் ஆலயமணி, 1964 ஆண்டவன் கட்டளை, 1968 உயர்ந்த மனிதன். திரு எம்ஜிஆர் அவர்களுடன் இவர் பணிபுரிந்த முதல் மற்றும் இறுதியான ஒரே திரைப்படம் 1963 வெளிவந்த ஆனந்த ஜோதி. ஜெமினி கணேசன் அவர்களுடன் களத்தூர் கண்ணம்மா 1962 ஆடிப்பிற்கு, 1966 ராமு என்ற திரைப்படத்திலும், 1967 பட்டத்து ராணி என்னும் திரைப்படத்தில் திரு ஜெமினி கணேசன் அவர்களுடன் பணிபுரிந்தார். ஏ நாகேஸ்வரராவுடன் 1959 வெளிவந்த அதிசயப்பெண் என்ற திரைப்படத்தில் பிளே செய்தார். அதன் பின்பு 1965 தெலுங்கில் வெளிவந்த அனஸ்துலு என்ற திரைப்படத்திற்கு
கதை எழுதினார். இளைய தலைமுறை நடிகரான திரு ஜெய்சங்கர் அவர்களுடன் 1965 ஆண்டு குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்தை வேலை செய்தார். பின்னர் 1967 ஆண்டில் பட்டணத்தில் பூதம் என்ற பொழுதுபோக்கு திரைப்படத்தில் வேலை செய்தார். இப்படி புகழ் பெற்ற நாயகர்களுடன் தனக்கும் அந்நாயகர்களுக்கும் புகழ் சேரும் வகையில் இப்படி வெகுவாக பாராட்டி அருமையான விமர்சனம் அமைந்த திரைப்படங்களுக்கு வெகுஜன மக்கள் கண்டுகளித்த திரைப்படங்களிலும் தனது பணியை நிறைவாக செய்த காம்பவான் ஜாவர் சீதாராமன் அவர்கள் அதிக எண்ணிக்கையிலான அருமையான திரைப்படங்களில் வேலை செய்திருந்தாலும் அவற்றில் மிக அருமையான திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அடுத்த பகுதியில் காணலாம். சினிமா ரசிகர்களுக்காகவே பிரிஸ்கிரைப் பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது எண்ணங்களை கமெண்டில் டிஸ்கிரைப் செய்வீர். பி யுவர் செல்ஃப் நண்பா.